ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே கரெக்டாக பூமியுமே இங்கே தயாவோட பையனுமே வந்து கத்தி எடுத்து குத்த வராரு. ஆனால் அந்த நேரத்தில் டாக்டருமே உள்ளே போந்து அந்த குத்தை அவங்க வாங்கிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே முத்தலகுமே வந்து யாரோ காரை ஓட்டிட்டு வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா டாக்டருமே இந்த பக்கம் பூமியை அலர்ட் பண்ணாலும் அந்த கேப்பில் கரெக்டாக அவங்களுமே வந்து இந்த மாதிரி முத்தலகு இடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அதனால் முத்தலகுமே பயங்கரமாக அடிபடுறது. அதுக்கப்புறம் முத்தலகு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுங்கிறதுக்காக அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு வழியாக போராடி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பூமியுமே வந்து முத்தலகையும் டாக்டரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே முத்தலகுமே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்களோட பின்மண்டையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அந்த கார் இடிச்சதுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் இந்த பக்கம் பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க பூமிக்கு பயங்கரமாக பயம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா என்னோட முத்தலகை என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் டாக்டர், எப்படியாவது என்னோட முத்தலகை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டருமே வந்து, சார் இதெல்லாம் எங்களோட கையில் கிடையாது, சொல்லப்போனால் முத்தலகை நினைவு வர்றதுக்கு உங்களோட கையில் தான் இருக்கு, அவங்க கிட்ட நீங்கள் போய் பேசுங்க, எப்படியாவது உங்களோட நினைவுகள் எல்லாம் அவங்க கிட்ட வர வைங்க. சொல்லப்போனால் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க பார்க்கறது கேட்கறது மூலமாக தான் அவங்களுக்கு நினைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேஷண்ட்டுக்கு உடனாவே வந்துடும், ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட வருடங்கள் ஆனாலும் வர வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எந்த மாதிரியான கண்டிஷன் அப்படிங்கிறது எங்களால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் அவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முத்தலகோட நிலைமையை இந்த பக்கம் பூமிக்கிட்டையுமே எடுத்து சொல்கிறாங்க. இதனால் பூமியுமே எதை பற்றி யோசிக்காமல் டேரெக்டாக முத்தலகிட்ட போயிட்டு அவங்களும் இங்கே முத்தலகம்லாம் வந்து ஒன்றா இருந்ததெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இந்த மாதிரி மீனாட்சி கூட விளாண்டது, அதுக்கப்புறம் சரவணன் கூட பேசினது, எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கரெக்டாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வேற ஒருத்தர் மூலமாக இங்கே பேச்சுக்குமே தெரிய வருது. பேச்சு இதை கேள்விப்பட்ட உடனே இங்கே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என் மருமக முத்தலகு இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காளா, அது மட்டும் இல்லாமல் என் பையன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது அங்கே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேக வேகமாக ரெடியாகி கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சோசையுமே வந்து என்னாச்சுமா, எதுக்காக இப்படி பார்த்துட்டு படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேச்சுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பேச்சுமே நடந்த விஷயத்தை இந்த பக்கம் சோசை கிட்ட சொல்கிறப்போ சோசையுமே பதறிப்பட்டு என்னோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா, நான் கண்டிப்பாக நாங்கள் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் பேச்சையுமே சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டால் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாராலையும் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, முதல்ல நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சூசிக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட சூசியமே, சரி சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ஸ்வேதா அமுதன் சொர்ணம்லாம் வருவாங்க, அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நீயுமே அவங்க கூட கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இங்கே சூசியமே வந்து, சரிங்கம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச்சியுமே அனுப்பி வச்சுட்டு அவருமே அங்கே அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அந்த கேப்பில் இங்கே பேச்சு பேசின எல்லா விஷயத்தையுமே அஞ்சலியுமே கேட்டுறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த பக்கம் மேலே வந்த ரெஜினாட்டே போயிட்டு, அம்மா பரவாயில்லம்மா முத்தலைக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல இருக்கு, அவள் பயங்கர சீரியஸாக இருக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் கூடிய சீக்கிரமாக இந்த உலகத்தொட்டே போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ரெஜினாமே வந்து ரொம்ப தினவட்டா, ஆமாம் எனக்கும் தெரியும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் டவுட்டோட இங்கே அஞ்சலியுமே வந்து, அப்போனா இதுக்கு நீ தானே காரணம், நீ தானே ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் என்னோட பொண்ணோட வாழ்க்கையில் யார் குறுக்க வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களை அழிச்சிருவேன், அது மட்டும் இல்லாமல் இந்த முத்தலகனால் நம்ம ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம், அதனால தான் இனிமேல் அவங்க இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஜினாமே அவங்க அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலியுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, பரவாயில்லம்மா ஒரு வழியாக இந்த மாதிரி முத்தலகையும் வாழ்க்கை விட்டு போகிறா, இதுக்கு மேலே மீனாட்சி நானும் பூமி அப்புறம் நீமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இந்த பக்கம் ரெஜினா கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் முத்தலகு மேலே இருக்க கோபத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே முத்தலகு ஹாஸ்பிட்டலில் துடிச்சிட்டு இருக்க விஷயத்தை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெஜினா கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டவனே ரெஜினாமே வந்து, அவள் இறந்ததுக்கப்புறம் போய்க்கலாம், எதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லைம்மா அவள் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, என் முன்னாடி பூமி கூடலாம் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி என்னை எவ்வளோ வெறுப்பேற்றிருப்பா, கண்டிப்பாக அவள் இந்த மாதிரி வந்து சாக போகிற கடைசி நேரத்தில் நான் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டவன் ரெஜினாமே, சரி வா இரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து கோர்ட்டில் இருந்து வந்த வேகத்தோட போய் டக்குன்னு ரெடியாக போகிறாங்க. இந்த பக்கம் அஞ்சலியுமே வந்து ரொம்ப ஹாப்பியோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் கரெக்டாக இங்கே ஸ்வேதா அமுதன் ஸ்வர்ணம் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா சூசை இந்த மாதிரி வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு என்னாச்சு சூசை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவருமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா ரொம்ப எல்லாருமே பதறி போயிடுறாங்க. சொல்லப்போனால் முத்தலகுமே உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலமையில் இருக்காங்க, கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இங்கே ஸ்வேதாக்குமே ரொம்ப தூக்கி வாரி போட்டுருது. அவங்களுமே ரொம்ப பதட்டத்தோட டக்குனு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்கும்போது இங்கே மேலேருந்து ரெஜினா அஞ்சலியும் கீழே வராங்க. அப்போ இதை பார்த்த சூசைக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. சொல்லப்போனால் இவங்க எதுக்கு ரெடியாகி வராங்க, இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்போது இங்கே ஸ்வேதாவும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, என்ன அஞ்சலி இப்போ முத்தலகு வந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் அஞ்சலியை பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்தலகோட வாழ்க்கையை கெடுத்ததே நீங்கள் தான், அவங்களை கடைசியில் இதுமாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போட அவங்களும் இந்த பக்கம் அஞ்சலிகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அஞ்சலியுமே வந்து, நான் நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்படி ஒன்றும் முத்தலகு கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படலாம் வரல, அவள் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி அவள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிறதுக்காக அவளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வரேன், அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ நாளாக எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இப்போ கடைசி நேரத்தில் முத்தலகு பக்கம் மாறி இப்போ ஃபுல்லாக முத்தலகு சப்போர்ட்
பண்ணிட்டுருக்கேன். நானுமே எந்த தப்பும் பண்ண கிடையாது, புரியுதா? இந்த மாதிரி வந்து என்ன பறிக்கிறதுக்கு தான் முத்தலை இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா. ஆனால் அவள் பண்ண விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவளோட நலனுக்காக தான் அவளை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே பேசுகிறாங்க. இதை கேட்டோம் மறுபடியும் ஸ்வேதா சண்டைக்கு போகிற நேரத்தில் இங்கே சொர்ணமே அவங்கள நிறுத்திட்டு, முதல்ல நிறுத்து ஸ்வேதா, யார் வேணாலும் வரட்டு, நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொர்ணம், ஸ்வேதா, அமுதன், அது மட்டும் இல்லாமல் சோசியம் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரெஜினா அஞ்சலியும் வீட்டிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அஞ்சலியும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இல்லைம்மா கண்டிப்பாக அவள் கஷ்டப்படுறதை நான் பார்த்தே ஆகணும், அவளை நான் விடக்கூடாதுமா, சொல்லப்போனால் அவள் இந்தமாதிரி கஷ்டப்படுறதை பார்த்தா தான் எனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே ரொம்ப விரித்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது கேட்டோம்னா ரெஜினாமே வந்து என் பொண்ணு என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அஞ்சலி கிட்டே பேசிட்டு தன்னோட கார் எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்ட்டு அவங்களுமே தன்னோட கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கரெக்டாக ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பூமி எவ்வளவோ இந்த பக்கம் முத்தலை கிட்டே பேசி பார்த்துமே ஒன்றுமே நடக்கலை. சொல்லப்போனால் முத்தலை கிட்டே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதே நேரத்தில் இங்கே கரெக்டாக முத்தலக பக்கத்தில் இருக்க பேச்சியுமே வந்து முத்தலகை பார்த்து அவங்களோட நிலைமையை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுமே இந்த பக்கம் முத்தலை கிட்டே பேச ட்ரை பண்ணாலுமே முத்தலை கிட்டே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இதையெல்லாம் பார்க்க பார்க்க இங்கே பேச்சிக்கும் பூமிக்கும் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஆனால் அந்த நேரம் இங்கே அமுதன், ஸ்வேதா, அது மட்டும் இல்லாமல் சூச, சொர்ணமெல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த பக்கம் பேச்சியோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இங்கே சொர்ணமே வந்து பேச்சியை கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாத, ஒன்றாகாது, நம்ம மருமக கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே கரெக்டாக ரெஜினாவுமே வந்துடுறாங்க. அவங்களுமே இங்கே அஞ்சலிக்கு முன்னாடி ரொம்ப தெனாவட்டாக நடந்து போயிட்டு கரெக்டாக அங்கே முத்தரகோட ரூம்கிட்ட போய் நிற்கிறாங்க. போய் நின்று போய் பார் அஞ்சலி, உன்னோட எதிரியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே அஞ்சலியுமே வந்து மீனாட்சி தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படியே அழகாக தெனாவட்டா இந்தமாரி வந்து அவங்களுமே இந்த பக்கம் முத்தலகை பார்க்குறாங்க. அப்போ முத்தலகையுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இதுக்காக தான் ஆசைப்பட்டேன், சொல்லப்போனால் இவ்வளோ நாளாக என் வாழ்க்கைக்கு போட்டியாக வந்தல, இனிமேல் என் வாழ்க்கையிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த பக்கம் அவங்களோட மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மீனாட்சியுமே வந்து தன்னோட அம்மா கடிபட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல, அவங்களுமே பயங்கரமாக முத்தலகை கை நீட்டி அம்மா அம்மா நல்லா ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வந்து முத்தலகை இந்த குழந்தையோட மனசில் கூட இடம் போய்க்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து தன்னோட மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் பூமி மட்டும் இந்த பக்கம் மீனாட்சி மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல், இந்த மீனாட்சி வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்தமாதிரி வந்து முத்தலகை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மீனாட்சியுமே ரொம்ப கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இங்கே அஞ்சலிக்குமே கொஞ்சம் டென்ஷனாக ஆரம்பிக்குது. பேசாமல் மீனாட்சி இங்கிறது வெளியில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நகர நேரத்தில் கரெக்டாக அங்கே கம்பவுண்டருமே வந்துடுறாரு. வந்துட்டு இந்தமாதிரி இருங்க டாக்டர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே கரெக்டாக முத்தலகோட கையுமே அசைய ஆரம்பிக்குது. இதை பார்த்த பூமி பயங்கரமாக ஷாக்காக்குறாரு. என்னாச்சுன்னு தெரியல, இந்தமாதிரி மீனாட்சியோட குரலை கேட்டவுடனே முத்தலகோட கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பதட்டத்தோடு அங்கே பக்கத்தில் இருக்க எல்லாட்டுமே சொல்கிறாரு. அவங்களுமே பார்க்குறப்ப இங்கே முத்தலகோட கை காலை கரெக்டாக லைட்டாக அசைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. அந்த நேரம் கரெக்டாக டாக்டருமே உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தவுடனே இங்கே அஞ்சலி வெளியில் போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே யாரும் வெளியில் போகாதீங்க, இங்கே இருக்கிற யாரோட குரலே பார்த்து தான் இந்த முத்தலகு வந்து இப்போ ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ அந்த குரலை கேட்க கேட்க அவங்களுமே வந்து இந்த கோமா ஸ்டேட்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ரெஜினாவும் அஞ்சலியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் அஞ்சலியும் இங்கேருந்து வெளியில் கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்போ இருங்கம்மா எனக்கு என்னமோ இந்த குழந்தை அளவு சவுண்ட் கேட்டு தான் அவங்க எந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே பேச்சு ஒரு நிமிஷம் கூட எதை பற்றி யோசிக்காமல் அஞ்சலியோட கையிலேருந்து இங்கே மீனாட்சியை வாங்கி முத்தலகோட பக்கத்திலே படுக்க வைக்கிறாங்க. முத்தலகை பக்கத்தில் படுத்துட்டு இருக்க மீனாட்சியும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அழறது மட்டும் இல்லாமல் இங்கே முத்தலகை வந்து அடிச்சு அடிச்சு இந்த மாதிரி அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்களை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முத்தலகுமே பயங்கரமான ரியாக்ஷன் வர ஆரம்பிக்குது. உடனே டாக்டருமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சுயநினைவு வரப்போதுன்னு நினைக்கிறேன், நிறைய எக்யூப்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துல இருந்த டாக்டர் நர்ஸ் எல்லாருமே இங்கே வர சொல்லிட்டு இங்கே முத்தலகு ஃபேமிலி இருக்க எல்லாருமே அங்கே வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக அஞ்சலியுமே வந்து அந்த குழந்தைய தூக்கலான்னு சொல்லி வரப்போ இங்கே டாக்டருமே வந்து இல்லை இல்லை அந்த குழந்தை அவங்க பக்கத்தில் தான் இருக்கணும், சொல்லப்போனால் இப்போ அந்த குழந்தையோட வாய்ஸை கேட்டு தான் அவங்க எந்திக்க போகிறாங்க, அதனால் அந்த குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டாக்டருமே அவங்களுக்கு தேவையான செக்கப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்க நேரத்தில் இங்கே கரெக்டாக வெளியில் இவங்க எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் இங்கே முத்தலக்கு மட்டும் சுயநலிலிருந்து எழுந்திச்சிட்டா அப்படின்னா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியும், அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பேச்சோட வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே மீனாட்சியோட குரலை கேட்டவுடனே இங்கே முத்தலகையும் இவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் மீனாட்சிக்கும் முத்தலகும் உள்ள இருக்கிற பந்தம் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே இன்ஸ்பெக்டருமே வராரு. அவருமே ரெண்டு கான்செப்டும் வந்து இந்த மாதிரி வந்து ரெஜினா மேடம் நானுமே உங்களை தேடி தான் பேச்சோட வீட்டுக்கு போயிருந்தேன், பேச்சோட வீட்டில் யாரும் இல்லாதனால தான் இங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரெஜினாமே ரொம்ப தெனாவட்டா என்ன தேடியதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பேச்சோட வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறப்போ இங்கே ரெஜினாமே வந்து எந்த ஷாக்கும் இல்லாமல் என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ என்ன காரணமா நீங்கள் இந்தமாதிரி வந்து தயாவும் தயாவோட பையன் கூட சேர்ந்துட்டு பண்ண விஷயங்கள் எல்லாமே இங்கே கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தயாவோட பையனை விசாரித்ததில்
அவருமே வந்து எங்களுக்கும் ரெஜினாக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக இங்கே எல்லாருக்குமே புரிய வருது. சொல்லப்போனால் இங்கே தயா கூட சேர்ந்து தான் இங்கே இதெல்லாமே ரெஜினா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தலக காரை வச்சு இடித்தது நீங்கள் தான் அப்படிங்கிற ஆதாரமே எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே இங்கே பேச்சு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சொல்லப்போனால் இங்கே முத்தலக ஒரு கார் வந்து இடிச்சிருக்கும், சொல்லப்போனால் அந்த காரை ஓட்டிகிட்டு இருந்தது ரெஜினா தான். அந்த விஷயத்தில் முத்தலக கொள்ற வரைக்கும் அவங்க அங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே விஷயம் கைமீறி போனதுனால அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்போ சரி முத்தலக மட்டுமே ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காரை வச்சு முத்தலக இடிச்சிருப்பாங்க. அங்கே கரெக்டாக ஆதாரத்தோட இன்ஸ்பெக்டருமே அதை நிரூபிச்சிடறாரு. நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஜினாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறப்போ இங்கே பூமியும் ரொம்ப டென்ஷனோட அப்போ இதுக்கும் அஞ்சலிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முக்கால்வாசி வந்து ரெஜினா தான் காரணம், அதனால் அங்கே ரெஜினாவை அரெஸ்ட் பண்ணுறோம், மற்றது எல்லாத்தையும் நாங்கள் விசாரிச்சுட்டு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ரெஜினாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரம் இங்கே கரெக்டாக டாக்டருமே வெளியில் வந்துட்டு முத்தலகு சுயநிலை வந்துடுச்சு சீக்கிரம் எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த விஷயத்தையும் அப்படியே மறந்துட்டு எல்லாருமே முத்தலகை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஆனால் அஞ்சலி மட்டுமே வெளியில் நின்றுட்டுருக்காங்க. சொல்லப்போனால் அஞ்சலியோட மனசில் இப்போ பயங்கரமான ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் இப்போ என்னை விட்டு மீனாட்சியுமே பிரிஞ்சுட்டா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையுமே அவங்களுமே வந்து வெளியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் சேரையுமே உட்காடுறாங்க. சொல்லப்போனால் எங்கள் முத்தலக சுயநிலை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படினாலும் அஞ்சலியுமே ஜெயிலுக்குள்ளே தான் போக போகிறாங்க. இதை நினச்சி தான் அவங்களுமே பயந்துட்டுருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே முத்தலக மட்டும் அந்த உண்மையை சொல்கிறப்போ அஞ்சலிக்கு என்னாக போதும், அது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஜினாவும் தயாவும் சேர்ந்துட்டு முத்தலைக்கு எதிராக பண்ண வேலையில் அவங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், சி யூ இன்னொரு வரலான் வீடியோவில் மீட் பண்ணலாம்.